இப்போ நான் கிச்சன் இப்போ நம்ம செய்ய போகிறது கோதுமை அல்வா. அந்த கோதுமையை வந்து நான் 8-9 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கோதுமையை 8-9 நேரம் ஊற வச்ச பிறகு என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி ஆட்டி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி பால் எடுத்து அந்த பாலை எடுத்த பாலை வந்து ஒரு 1.5 மணி நேரம் வச்சு இந்த மாதிரி தண்ணி தெளிஞ்சு போய் நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி தெளிய வச்சுருக்கேன் அந்த பாலை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பாலை வந்து தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு அந்த பாலை மட்டும் எடுக்க போகிறோம் பாருங்கள். அந்த தண்ணியை பூரா கீழே ஊற்றிட்டேன், கீழே ஊற்றிட்டு வெறும் அந்த மாவு தான் இருக்குது, அது கீழே கொஞ்சம் கெட்டியாக உள்ள மாவு. இப்போ இது எத்தனை கிளாஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி அதிலே அளந்து வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கிறோம். முதல்ல இப்போ பால் அளந்துக்கிறோம் அந்த கிளாஸில். ஒன்னேகால் கிளாஸ் இருக்குது, ஒன்னேகால் கிளாஸ் இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி வந்து 3.5 கிளாஸ் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இதில். இப்போ சீனி வந்து இதே கிளாஸில் வந்து நான் 1.25 கோல சீனி எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன், 1.25 கிளாஸ் சீனி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. முந்திரி பருப்பு வறுக்காதீங்க, வறுக்காமல் போட்டீங்கன்னா தான் அல்வாவுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு வச்சுக்கணுங்க. இது 7 கப் பவுட்ரு, தேவையான அளவு நெய். இப்போ 1/2 கிளாஸ்க்கு குறைவாக நம்ம வந்து இதை சீனியை வந்து கேரமல் செய்ய போகிறோம். அதான் ரொம்ப மெயின். அந்த கலர் இருந்தால் தான் அல்வா வந்து அந்த நேரம் ஒரு மாதிரியாக ப்ரௌன் கலராக வரும், அப்போ தான் டேஸ்ட்டும் வாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் கேரமல் செய்ய பாருங்கள், அந்த சீனி இதிலேயே கொட்டிட்டேன். கொட்டி கொஞ்சமாக நம்ம தண்ணி விடுறோம், 1/2 கிளாஸ்க்கு குறைவாக. இந்த மாதிரி காய்ச்சிக்கிட்டே இருங்க, அது கொஞ்சம் வச்சு அந்த நேரம் சிகப்பாகிறது ரீப் காய்ச்சிங்க. காய்ச்சி நம்ம தனியாக ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுருவோம். இதை இந்த பாவு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் செவக்க விடுங்க, ரொம்ப கருக விட்டுறாதிய பாவை. நம்ம முன்னால் நின்று அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நெருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வைங்க, அந்த நேரம் மாறுறதையும். அப்போ அது மாறினதோடு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி விட்டணும். தண்ணி ஊற்றியில் கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றுங்க, மேலே தெரிச்சிருது. பாருங்க அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, மாறிக்கிட்டே வருது பாருங்க. இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனோட ஆனவரத்தோடு அமைத்திருங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிடுங்க கொஞ்சமாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கலர் இந்த கலர் வந்துருச்சு, உங்களுக்கே பார்க்க தெரியும். இந்த கலர் தான் நம்மளுக்கு அல்வா கலரே தான் தேவைப்படும், இந்த கலர் தான் தேவைப்படும். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுருவோம், எடுத்துக்கிட்டதுக்குள்ள பார்ப்போம். இப்போ பாருங்கள் இந்த தண்ணிக்கு, இந்த பால் கெட்டி பாலுக்கு வந்து நான் தண்ணி கலந்துட்டேன், 3.5 கிளாஸ் தண்ணி கலந்துட்டேன். அது அப்படியே சட்டியில் ஊற்றிடுவோம். நல்லா கனமான சட்டி வைங்க, அடி பிடிக்காத அளவுக்கு கனமான சட்டி வச்சு என்னது உங்களுக்கு அல்வா கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும். நம்ம ருசியாக டேஸ்ட்டாக செய்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நம்ம சீனிலே இப்போ போடக்கூடாது, நல்லா கொஞ்சம் போடப்போகிற அல்வா பதத்துக்கு வரையில் தான் நம்ம சீனி போட போகிறோம். அதுக்கடையில் இது நல்லா கெட்டியாகிறது பேச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல். வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது, இந்த மாதிரி வந்துருச்சு கொஞ்சம் குழுக்குண்டு. நம்ம எந்த பொருள் செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம முன்னாலே நின்று கவனமாக அதை வந்து அதே மறுபடி செஞ்சோம்னா செய்கிறது சூப்பராக இருக்கும். லேசேசாக அடி பிடிக்கி லேசாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறோம், ரொம்ப ஸ்லோ பண்ணிடாதே, சுமாராக ஸ்லோ பண்ணி இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க.
அது கொதிக்கையில கூட மேல் தெரிக்கும் பாத்துக்கிறங்க இனிப்பு சேர்த்தா கொஞ்சம் தண்ணியாகும் கிண்டிக்கிட்டே இருங்க இப்ப ஏலக்காய் கொட்டிடுறேன் கொஞ்சம் கெட்டியாகவும் நம்ம சுற்றி நெய் விட்டுக்கிட்டே வரணும் அப்போதான் கொஞ்சம் கீழே அடி பிடிக்காது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடுவோம் சுற்றியும் நெய் விட்டுட்டு வருவோம் நெய் விட்டால் தான் கொஞ்சம் பிடிக்காது கொஞ்சம் கெட்டியாகிட்டே வருது இப் கெட்டியாகிட்டே வருது இப்போ நம்ம வந்து அந்த கேரமெல் நொத்திக்கி ஊற்றி விட்டுருவோம் அதில் சரி பாருங்க இப்போ அந்த கலர் மாறி இருக்குது கலர் மாறிக்கிட்டே வருது இன்னும் நல்லா கெட்டியாகணும் இன்னும் எப்படி ஒரு 20-25 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே வரணும் விடாமல் இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்றேன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அந்த சுற்றி பிடிக்க அடி பிடிக்காது கீழே இப்போ நம்ம அல்வா சாப்பிட்றாங்க திடீர்னு வந்து எங்கே போய் வாங்கி சாப்பிட்றது இப்போ உள்ள டயத்தில் நம்ம வீட்டிலேயே சொந்தமாக கிண்டி செஞ்சோம்னா தான் சாப்பிட்டபடி இப்போ இதில் நான் பாதி எலுமிச்சை பழம் கொஞ்சமேல ஜூஸ் ஊற்றுனதில் அந்த அல்வா பதம் நல்லா திரும்பி திரிஞ்சு நல்லா வரும் பாருங்க அல்வா பதம் வந்துருச்சு இப்போ இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விடலாம் இன்னும் ஒரு 15 நிமிஷம் கிண்டணும் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டுவோம் பாருங்க உங்களுக்கே தெரியும் அல்வா ரெடியானது அல்வா ரெடி ஆச்சு பாருங்கள் அல்வா ரெடி ஆச்சு எப்படி தெரியும்னா இப்போ நம்ம வந்து கிண்டையில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நெய் போட்டு கிண்டோம்னா நெய் போட்டு கிண்டோம்னா அந்த அல்வா வந்து அந்த கரண்டியிலேருந்து அப்படியே சுற்றிக்கிடும் சட்டியில் ஒட்டாது இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா அல்வா பதம் வந்துருச்சு
வாங்கி அல்வாக்கு அந்த நெய் பூரா கொஞ்சம் வெளியே வந்து நெய் பூரா வெளியே ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான். ஓகே ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் கீழே சட்டியில் குடிக்கவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கிண்டணும். ஏன் அல்வா கிண்டியிருந்தால் கீழே இந்த மாதிரி கனமான பாத்திரம் வச்சு நீங்கள் அல்வா கிண்டியிருந்தாக்கா அல்வா அழகாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கீழே குடிக்கவும் செய்யாது. ஸோ எனக்கு இந்த அல்வா கிண்டுறதுக்கு 45 நிமிஷம் முடிச்சிருக்கு. கரெக்டாக 45 நிமிஷம் வரையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். முன்னாலே நிற்கணும். கொஞ்சம் கூட நம்ம வந்து அங்கே நின்று அசத்தரக்கூடாது. அப்போ தான் சூப்பரான அல்வா ரெடி ஆகும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் நெய் போடுங்க. கரெக்ட் ஆஃப் பண்ணிட்டு போடுங்க. ஆஃப் பண்ணிட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இங்கே பாருங்க இந்த மாதிரி அது கிண்டி விட்டீங்கன்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் நல்ல நெய்யாகவும் எண்ணெயாகவும் இருக்கும். மினுமினுட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ சூப்பரான திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா ரெடி. வாயில் வச்சா கரைஞ்சி போகும். வாயில் வைக்கிறதே தெரியாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.